எல்லாருக்கும் இன்விடேஷன் கிடைச்சோடனே நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்களா? நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா வந்து வி ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் வந்திருந்தோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே ஓ காட் வி கிவ் யூ ஆல் க்ளோரி ஹாப்பி அப்படின்னு வந்திருக்கோம். எல்லாரும் நீங்கள் அப்படி தானே வந்திருக்கிறீங்க? ஆ எஸ், எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்டா வி ஹாவ் அவர் யங் வர்ஷிப் லீடர் பிரதர் சாம் ஃப்ரம் கேட் ஆஃப் பிரேஸ் சர்ச் ஃப்ரம் தாம்பரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம மத்தியில் ஒரு யங் வர்ஷிப் லீடர் இருக்கிறதுக்கு ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அவர் தாம்பரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி நம்மளை மத்தியில் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஆயத்தத்தோடு கத்தருக்கு மகிமையை செலுத்தி அவரை வரவேற்போமா கரங்களை தட்டி. வரவேற்கிறோம் அப்பா. எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் சொன்ன தேவன் அப்பாவுமே நாங்கள் வரவேற்கிறோம். ஓ நீர் எழுந்தருவீராக, ஆவியானவரை இந்த இடத்துல நீர் எழுந்தருவீராக. ஓமை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே நீ. இதோ மனிதர்கள் மத்தியில் மத்தியில் வாசம் செய்கிறவரே, வாசம் செய் சேர்ந்து உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசு. எல்லாரும் சேர்ந்து எங்கள் மத்தியில் எங்கள் பிரச்சனை நாங்கள் வரவேற்கிறோம். சொல்லுங்க எங்கள் மத்தியில் கரங்களை தட்டி ஆமே. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் இங்க இருக்கிறார்? ஆமே, அவர் இருந்தா விடுதலை. ஒருத்தர் இருந்தா கூட அவர் வந்துருவார். ஆமே.
எதற்காக வர்ஷிப் பண்றோம், ஏன் வர்ஷிப் பண்றோம்? பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேளுங்க, ஏன் வர்ஷிப் பண்றோம்? எதற்காக தேவையா? ஆமென், ஹல்லேலூயா. யார் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பவுல் சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், பேதுரு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், தாவீது சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் இவர் சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்போம். அவர் யாருன்னா இயேசு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமென். பரலோகத்தில் என்ன நடக்குது? 24 hours அவர் ஆராதிக்கிறாங்க. ஆமென். 24 hours அவர் உயர்த்துறாங்க. கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் பரிசுத்தர் பரிசுத்தர். இயேசு அதான் சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அங்க நடக்கிற சித்தம் இங்க செய்யப்படட்டும். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு ஆராதனா? அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுஸ்தமாக்குனாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க போயிட்டு யார்கிட்ட காட்டுங்கன்னா, பிரீஸ்ட் கிட்ட காட்டுங்க. போகும்போதே சரியாயிடும் சொல்றார். இவங்களும் போறாங்க, ஆனா ஒருத்தர் தான் வந்தாங்க. ஆமே, எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் போறாங்க, ஆனா ஒருத்தர் தான் வராங்க. பாத்தீங்கன்னா அவங்க எப்படின்னா, அவங்களுடைய பர்ஃபெக்ஷன்ல ஆராதனை என்னதுன்னு சொல்றேன் பாருங்க. எல்லாரும் அவங்க பர்ஃபெக்ஷன்ல போயிட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், இத்தனை நாள் என்ன இருந்துச்சுன்னா, இவங்க கிட்ட வரும் போதே இவங்க சொல்லணும், நான் தீட்டுப்பட்டவன், தள்ளி போயிடுங்கன்னு சொல்லணும். ஆனால் இப்போ தான் எல்லாமே சரியாயிடுச்சே, இதுக்கப்புறம் கடவுள் எதுக்கு? அந்த ஒரு எண்ணம் பாருங்க. எல்லாருமே பர்ஃபெக்ட் ஆகணும் நினைச்சாங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. ஆனால் யாராலையும் பர்ஃபெக்ட் ஆக முடியல. 10 கட்டில் கொடுத்தாங்க, ஆண்டவர் 10 கட்டில் செய்யறதுக்கு கொடுத்தாரா? ஆண்டவர் எதுக்கு 10 கட்டில் கொடுத்தாருன்னா, உன்னால செய்ய முடியாது. ஆமே, பாருங்க, SSLC எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒன்னுத்துல ஃபெயில் ஆனா கூட திருப்பி எக்ஸாமு. பாருங்க, நான் அப்படி கிடையாது, நான் கொரோனாலே பாஸ் ஆயிட்டேன். ஆனா நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, ஒன்னத்துல ஃபெயில் ஆனா கூட அடுத்த வருஷம் என்ன பண்ணனா, எல்லாத்தையும் திருப்பி எழுதணும். யாராலையும் பர்ஃபெக்ட் ஆக முடியல. ஆனால் என்ன பண்ணாருன்னா, அவருடைய குமாரனை அனுப்பினார். ஆமென், என்னால் முடியல, என்னால் பர்ஃபெக்ட் ஆக முடியல, அவர் மூலமா பர்ஃபெக்ட் ஆகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் வந்து தான் சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் இத்தனை நாள் எங்கெங்கேயோ போனேன், டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு சுகம் கிடைக்கல, ஆனால் நீங்கள் தான் எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க. என்னுடைய பலத்தை நான் நம்பியிருந்தேன், ஆனால் நீங்கள் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பாருங்க, பவுல் கூட என்ன சொல்கிறாருன்னா, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் உள்ள இருக்கிறாரு, வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு. நான் தப்பாலாம் எழுதலை, நான் ஜெயிலூர்ல தான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், திருப்பியும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்கள். பாருங்க, ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவருடைய சூழ்நிலையை அவர் பார்க்கல, அவர் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கல, அவர் தேவனை சார்ந்து வாழ்ந்தார். ஆமென். ஆராதனை என்னன்னா, ஏதோ செயல் கிடையாது, என்னுடைய ஆட்டிடியூடு தான். ஆமென், என்னால் முடியாது, உங்களால் முடியும். என்னால் எதுவுமே செய்ய முடியாது, உங்களால்
எல்லாம் முடியும். பக்கத்தில் பார்த்து உங்களால் எல்லாம் முடியும். ஆண்டவர் வந்தார்னா எல்லாம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் வந்தா எல்லாம் நடக்கும்? அதனால தான் சொல்றாரு, எனக்கு பலப்படுது கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியாது, அவரால் எல்லாம் முடியும். ஆமென். ஆராதனை கை தூக்குறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆடுறோம், இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் எப்படி செய்கிறோன்னா அவருடைய அவரை சார்ந்துன்னு செய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் சார்ந்திருக்கிறீங்க? ஆமென், அவரை சார்ந்திருக்குங்க. ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 45:1 படிச்சிங்கன்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் வலது கையை பிடித்து, வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமென், நீங்கள் குட்டி தேவர்களாக இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வாய்ப்படுத்துவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். பாருங்க, இவ வந்தோனே சமாரிய அவன் வந்தோனே சொல்கிறாரு, நன்றி நன்றி ஆண்டவர், எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவங்களுக்கு போனவங்க எல்லாருக்கும் ஒரு சரீர பிரகாரமான ஒரு சுகம், ஆனால் அவளுக்கு கிடச்சது ஆவி பரலோக சுகம். ஆமென், பரலோக பிளஸ்ஸிங். ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறது ஹெவன்லி பிளஸ்ஸிங். ஆமென், பக்கத்தில் பார்த்து ஹெவன்லி பிளஸ்ஸிங். ஆமென், ஹல்லேலூயா. பாட போகிறோம். வெண்கல கதவு உடஞ்சி போச்சு, ஜி மேஜர். ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார், அதை ஒரு வாரம் பூட்ட முடியாது. நல்ல கரங்களை தட்டி பாடலாம். எல்லாரும் கரங்களை தட்டி பலத்தில் நீங்கள் வாழலை, அவருடைய கிருபையில் தான் வாழ்கிறீங்க. ஆமென், உங்களால் எதுவும் செய்ய முடியாது, அவரால் தான் எல்லாம் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பாடலாமா? நினைச்சதுனால நல்ல கரங்களை தட்டி
அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்த இருந்த நம்மை கிறிஸ்து என்ன பண்ணார்னா உயிர்ப்பித்தார். அதுக்கப்புறம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. ரொம்ப நம்ம பெருசா பேசக்கூடாது, நான் நீதிமானா, இல்ல இல்ல, அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாவிகளா இருந்தோம், தேவனற்று இருந்தோம், பாளையத்துக்கு புறம்பா இருந்தோம், ஆனா அவர் வந்து என்ன பண்ணார்னா அவருடைய குமாரனை கொடுத்து நம்மளை உயிர்ப்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த சவுண்டு, அதனாலதான் இந்த பாட்டு, அதனாலதான் ஒரே சிரிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். பண்ணுமே எல்லாரையும் நிக்கலாம். அண்ணன் பயங்கரமாடுவாரு, எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம். கீழே குடிச்சு கையத்தை சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்கே நம்ம
நான் இந்த இடத்துல நிற்க முடியாது, நீங்கள் இந்த இடத்துல நிற்க முடியாது. ஆமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமே அவர் எவ்வளோ கிருபை பாராட்டியிருக்கிறார், அவர் எவ்வளோ இரக்கத்தை பாராட்டியிருக்கிறார், அவர் எவ்வளோ அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமே அதெல்லாம் நினச்சி நீங்கள் பாடாமல் இருந்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பல. ஆமே ஹல்லேலூயா பாடலாமா? பரிசுத்த முத்தம் தந்து நுழைய வைக்கும். ஆமே பக்கத்தில் ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்களை பார்க்கும் போதே தேவ பிரசன்னம் தெரியுது. ஆமே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடுவோம். நம்முடைய தேவனை நோக்கி பார்த்து எபினேசராயிருந்து எங்களுக்கு உதவி செய்தே. நாங்க நல்லவங்க இல்லை ஆண்டவரே, எங்களால் எதுவும் செய்ய முடியாது, ஆனா நீங்க எங்களுக்காக வந்து இப்படி குமாரனையே தந்தீங்களே ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் வாயை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, கிருபைக்காக நன்றி ஆண்டவர். எல்லாரும் வாயை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருடைய இரக்கத்தை எண்ணி பார்ப்போம், அவருடைய தயவை எண்ணி பார்ப்போம். தேவனற்றவர்களா இருந்தோம், பாளையத்துக்கு புறம்பா இருந்தோம், பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து இருந்தோம், ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை உயிர்ப்பித்தது, அதை எண்ணி பார்ப்போம். டி மைனர் நீர்தானையா இதுவரை உதவினீரே.
Yeah.
உருவாக்கினார். அவர் உன்னை மறப்பதில்லை. எப்பொழுதும் முன்னணைவா இருக்கிறார். எப்பொழுதும் உன்னை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன். நான் உன்னை மீட்டுட்டேன். உங்களோடு இருக்கிற தேவன் பெரிய தேவன். இயேசு சொல்லுகிற உலகத்தில் இருக்கிறவை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை யோசிப்போம், அதை நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுடைய கிரியையில நாங்கள் வாழலப்பா, உங்களுடைய கிருபையில நாங்கள் வாழ்றோம். நாங்க எதுவும் பெருசா சாதிக்க போறதில்லை, நாங்க எதுவும் பெருசா செய்ய போறதில்லை. நீங்க எங்களுக்குள்ளந்து செய்யறீங்க, உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக, தொடர்ந்து நீர் உயர்த்தப்படுவீராக. இந்த இயேசுவின் நாமம் தொடர்ந்து இடத்துல உயர்த்தப்படட்டும். எல்லா வியாதிகள் மறையட்டும், எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா அழுத்தங்கள் மாறட்டும். எல்லாத்திலிருந்து விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினால். நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லார கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். That was a power-packed experience. Amen. Amen. சத்தமா கரங்களை உயர்த்தி தேவனுக்கு தானே நம்ம மகிமை செலுத்த வந்திருக்கோம். That was a power-packed experience. How much of you experienced the same presence? Hallelujah. கரங்களை கட்டி பிரதர் சாம்க்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்போமா? Thank you, Jesus. ஹெவனே கீழே வந்துருச்சுப்பா. எனக்கு ஒரே ஆசை தான், ஏசப்பா நம்ம வந்து நம்மளை பார்த்துடணும். ஸோ இப்போ வந்து ஆண்டவர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறார். யுனைடெட் ஃபார் கிரைஸ்ட் மேலே என்ன பண்ணியிருக்காரு, நோக்கமாக இருக்கிறார். நம்மளோட எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ஃபேஸ் அவருக்கு முன்னாடி நிற்குது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுதும் ஜோவல் பிரதர் வர்ஷிப் நடத்துவாராக. சந்திப்பதில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன். அப்படியே எல்லாரும் ஒரு நிமிஷமாக அப்படியே எழுந்து நின்று ஒரு 10 minutes நம்ம அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமால என்னை தெரிந்தெடுத்தி அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை விரி தேடுத்தி அழியும் அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தேருந்தேடுத்தி அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தேடுத்தி ஆராதிப்பேன் அதை என் நீ வா
நேரத்தில்
படைக்கிறேன் என்று எத்தனை பேர் அர்ப்பணித்தாங்களோ அவங்களெல்லாம் உங்களுடைய கரத்தில் ஏந்தி அவங்கள ஆசீர்வாதீங்க. எங்களோடு இருந்து இன்னும் நடக்க போகிற மூணு த்ரீஸ் வர்ஷிப்பில் நீங்களே ஒரு படுத்து நடத்துங்க. நீரே மகிமைப்படுங்க. இயேசு கேட்குறீங்க நல்லதாவே. ஆமென்.